நிறைய பசங்களுக்கு வந்து அந்த ஆண்குறி அந்த தோளுக்கும் அந்த மொ மொட்டு மானிப்பகுதிக்கும் ஊடால மூடி இருக்கக்கூடிய ஆண்குறிக்குள்ள அழுக்கு வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் அந்த அழுக்க வந்து இந்த புளுத்தி கழுவுற அந்த இது வந்து தெரியாது அதனால எப்ப பார்த்தாலும் அந்த ஒரு தினவு எடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த திணவு எடுத்து எடுத்து அப்புறம் அக்க நாளடைவுல வந்து அதுவே வந்து ஒரு நோயா பரிணமிக்கும் ஏன்னா ஆண்குறி வந்து கெட்டுப்போச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த உடம்பும் கெட்டு போகும் ஆண்குறி இஸ் ஈக்குவல் டு ஒட்டுமொத்த உடம்பு அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க ஆண்குறியை சரியா மெயின்டைன் பண்ணிட்டோம்னா போதும் ஒட்டுமொத்த உடம்பும் என்ன நோய் இருந்தாலும் அந்த நோயிலிருந்து விடுதலையாகி மீண்டு வந்துடும் இதைத்தான் நம்ம வந்து குறி யோகாவில் நம்ம வந்து ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம் இப்போ இங்கே வந்து புளுத்தி கழுவுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் புளுத்தி கழுவுணும் அப்படின்னா நிறைய பேர் கேட்பாங்க புளுத்தி கழுவுறது சோப் போடலாமா ஷாம்பு போடலாமா ஷாம்பு போட்டு கழுவலாமா அப்படின்னு கண்டிப்பாக சோப்போ ஷாம்புவோ நம்ம தொடவே கூடாது அது தொட்டோம் அப்படின்னா அதனால நிறைய விளைவுகள் தான் இருக்கும் இது என்னென்ன விளைவுகள் எப்படி எப்படி எல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம நித்திய பஞ்ச சுத்தி முறை புத்தகம் படித்தவங்களுக்கு தெரியும் அல்லது அல்லது நித்திய பஞ்ச சுத்தி முறை வீடியோ பதிவை பார்த்தவங்களுக்கு தெரியும் அதனால ஒட்டுமொத்த உடம்புக்கே சோப்பு போடக்கூடாது சாம்பு போடக்கூடாதுன்னு சொல்லுவோம் ஆண்குறியை மட்டும் சோப்பு ஷாம்பு போட்டு தேய்ச்சி கழுவலாமா கழுவவே கூடாது கண்டிப்பா அதுக்கு பதிலாக என்ன பயன்படுத்தலாம் நம்மளுடைய சீக்கா பொடி இருக்கு இல்லையா அரப்பு அறப்புத்தூள் பயத்த மாவு கடல மாவு இந்த மாதிரி இயற்கையான பொருட்களை ஆண்கூறியில தேய்ச்சி கழுவலாம் பொதுவாக நீங்க கையை வச்சு மட்டும் புளுத்தி தேய்ச்சி கழுவுனீங்கனாலே போதும் எதனால ஒன்று தேய்ச்சி கழுவணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி நீங்க இயற்கையான பொருட்களை தான் பயன்படுத்தணுமே உடைய செயற்கையான சோப்பு ஷாம்பு இந்த மாதிரியான பொருட்களை நீங்க பயன்படுத்தக்கூடாது அடுத்து வந்து சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆண்குறி பளபளப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் கிரி சில வகையான கிரீம்களை எல்லாம் பயன்படுத்தி ஆண்கூறியில தேய்ச்சி மசாஜ் பண்ணி ஆண்குறியை வந்து பளவளப்பா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் வந்து எந்த விதமான கிரீமையும் பயன்படுத்தக்கூடாது நீங்கள் நோயிலருந்து மீண்டு வரணும்னா எந்த மருந்தையோ எந்த மருந்து கம்பெனிகளையோ எந்த மருத்துவர்களையோ எந்த மருத்துவ முறையில யாரையும் நம்பக்கூடாது அப்படின்னு தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நம்பிக்கை யாரை வைக்கணும் உங்க மேலையும் சாமி மேலையும் மட்டும்தான் நம்பிக்கை வைக்கணுமே ஒழிய வேற யார் மேலையும் நம்பிக்கை வைக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதனால எந்த கம்பெனி என்னதான் சொல்லி அந்த மூலியை கலந்திருக்கு இந்த மூலியை கலந்துருக்குன்னு என்ன கிரீமை உங்கள்கிட்ட திணிச்சாலும் அந்த கிரீமை நம்பி ஏமாறாதீங்க அந்த கிரீம்கள் சில கிரீம்களை நம்ம எடுத்து ஆண்குறி மேலே தடவி பளபளப்பாக வச்சிருக்கிறதுக்காக பசங்க வந்து தேய்ச்சி கழுவுறாங்க இதனால நிறைய தீமைகள்லாம் வருதே ஒழிய துளியளவு கூட நன்மை வரல அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆண்குறியை பளபளப்பாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு செவ்வாழை வாங்கிக்கங்க இந்த செவ்வாலை வாங்கிட்டு கனிஞ்ச செவ்வாலையாக எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல இப்படியே கட் பண்ணிடுங்க இந்த இடத்துல இப்படி கட் பண்ணிட்டு இப்படியே உருட்டி உருட்டி உள்ள இருக்க சதையெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு கூடு மாதிரி வரும் இந்த கூடு மாதிரி இருக்கிறத ஆண்குருக்குள்ள எப்படி நுழைச்சிட்டு ஆண்குறிக்குள்ள இப்படியே திரியி திரியி இந்த தோழினுடைய அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்கு இல்லையா அந்த செவ்வாழை பழத்தினுடைய தோழினுடைய பிசுபிசுப்பு தன்மை மூலமா ஆண்குறிக்கு மசாஜ் கொடுத்து அதுக்கு பின்னாடி கொஞ்ச நேரம் சென்று நீங்க சீக்கா பொடியை தேய்ச்சி கழுவுனீங்கன்னா போதும் ஆண்குறி பளபளப்பு ஏறிக்கிட்டே இருக்கும் இல்ல அப்படின்னா நம்மளுடைய இயற்கையான வெண்ணெய் பதம் சொல்றோம் இல்லையா பாலில் வந்து தயிராக்கி பத பதம் எடுத்து அந்த பதத்தை வந்து ஆண்குறியில் தேய்ச்சி லைட்டாக தேய்ச்சி ம மசாஜ் ஏற்றி அதுக்கு பிறகு நீங்கள் சீக்கா பொடியை வச்சு கழுவிக்கிட்டீங்க அப்படின்னா ஆண்குறியினுடைய பளபளப்பு தன்மை அதிகரிக்கும் இந்த மாதிரி இயற்கையான முறையில் தான் நம்ம வந்து பளபளப்பு தன்மையை கூட்டன்மை ஒழிய எந்த விதமான செயற்கையான கிரீம்களையோ அல்லது எந்த விதமான சோப்பு ஷாம்புவையோ நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது இப்போ இந்த ஆண்கூறியை வந்து நம்ம வந்து எந்த விதமான கெமிக்கல் எதுவுமே வந்து கலக்காத இயற்கை சார்ந்த பொருட்களை வச்சு தான் நம்ம புளுத்தி கழுவணும் அப்படின்னு பார்த்தோம் சில பேர் புளுத்தி கழுவணும் அப்படிங்கிற கேள்வி கேட்டு நிறைய பேர் வந்து புளுத்தி அந்த பகுதியை மட்டும் தேய்ச்சி கழுவுனா போதுமா மட்டுமொத்த ஆண்கறியை கழுவணுமா எல்லாம் கேட்குறாங்க ஒட்டுமொத்த ஆண்குறியும் கழுவிடலாம் ஒன்றும் தப்பே கிடையாது மொட்டு பகுதியை மட்டும் கழுவணும் அப்படிங்கறது ஆனா மொட்டு பகுதியும் அவசியம் கழுவணும் மொட்டு பகுதிக்கு உள்ளக்கு இருக்கக்கூடிய அந்த விளிம்புறுகளா அந்த விளிம்பு பகுதியில் தான் அந்த சொர்ண சொரணையான வெள்ளைத்தன்மையான அந்த அழுக்கு வந்து இருக்கும் அதையெல்லாம் வந்து கைகளால் தேய்ச்சி கழுவும் பொழுதுதான் அது வந்து போகும் அப்ப வந்து புளுத்தி கழுவுறது அப்படிங்கிற ஒரு நாளைக்கு இரண்டு முறையாவது ஒரு ஆண்மகன் புளுத்தி கழுவணும் அப்படிங்கிறது நம்ம மரபுல சொல்லி வச்ச ஒரு முக்கியமான கடமை சரிங்களா இப்போ அடுத்து வந்து ஓ இது சம்பந்தப்பட்ட சில சில கேள்விகளுக்கு பதில் பாக்கலாம் அதாவது இந்த யூரின் வந்து இயற்கையில் என்ன பண்ணலாம் அப்படின் அதாவது யூரின் இருந்தால் கண்டிப்பாக புளுத்தி கழுவணுமா அப்படின்னா கேட்குறாங்க யூரின் இருந்தால் புளுத்தி கழுவணும் இது வந்து நம்மளுக்கும் இப்போ இஸ்லாமிய நெறிக்கும் நிறைய மாற்றம் இருக்கும் இஸ்லாமியத்திலாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சுட்டு யூரின் வந்து வேட்டியில் பட்டாலே அல்லது கைலிலேயோ உடம்புலேயோ பட்டாலே அறாமும் அப்படின்பாங்க அதான் அறாமும் அப்படின்னா குற்றம் அப்படின்னு அர்த்தம் ஆனா நம்மளுடைய மரபுல பாத்தீங்க அப்படின்னா சிறுநீர் மருத்துவம்னே ஒரு தனியான மருத்துவம் இருக்கு சிறுநீரை பயன்படுத்தி வெளியிலையும் உள்ளயும் உர புறத்துலேயும் அகத்திலையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவமா சிறுநீர் மருத்துவம் அப்படின்னு சொல்லி ஒரு தனியா இருக்கு அமரிக்கற்பம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பெரியவங்க நிறைய பேர் சொல்லி சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க அப்ப இந்த சிறுநீர் மருத்துவம்னே இங்க பரிணமிச்சிருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இஸ்லாத்தின் நிறையில பாலைவன பகுதியில சிறுநீரினுடைய ஒரு துளி கடை உடையில பட்டாலே அறாமு குற்றம் அப்படின்னு சொல்றாங்க இது என்ன காரணம் இந்த வேறுபாட்டுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன் என்ன காரணம் அப்படின்னா பாலைவன பகுதியில் பயணம் பண்றவங்க வாழ்கிறவங்க தண்ணியினுடைய சிக்கனம் பயன்படுத்தி அதிகமாக தண்ணி குடிக்க மாட்டாங்க அடுத்து அவங்களுடைய சூழலும் வந்து ஒரு வெப்பமண்டல சூழலாக ஒரு கடுமையான வெப்பமண்டல சூழலாக இருக்கும் அதனால அவங்க தண்ணி அதிகமாக எடுத்துக்கிறதுனால அவங்களுடைய சிறுநீர் வந்து அதிகமான நோய் தொற்றோட மஞ்சள் கலர்ல தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம நீங்க நீங்களே கண் கூட பார்க்கலாம் உங்க உடம்புலயே ஹீட் தன்மை அந்த வெப்பத்தன்மை அதிகமாயிருச்சு நீ அதிகமா தண்ணி குடிக்கல அப்படின்னா உங்களுடைய யூரின் வந்து மஞ்ச கலரா மாறிடும் இந்த மஞ்ச கலரா மாறிடுச்சு அப்படின்னா அது நோய் தொற்று மிக்க ஒரு யூரின் அர்த்தம் இப்ப இங்க வந்து ஒரு சோலைவன பகுதியில வந்து நம்ம வந்து வாழ்றோம் அப்ப சோலைவனை பகுதியில வாழ்கிறோம் அப்படின்னா நிறைய கிளைமேட்டும் வந்து ஒரு குளுமையும் வெயிலுமா மாறி மாறி இருக்கு அடுத்து வந்து நிறைய தண்ணி குடிக்கிறோம் தண்ணீர் வந்து நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கிறோம் அதனால் நம்மளுடைய யூரின் வந்து வெண்மை தன்மையாக மாறிடுது அதில் வந்து நோய் தொற்று இல்லாத ஒரு தன்மையாக சோலைவன பகுதியில் வாழ்கிறவங்களுக்கு மாறிடுது அதனால் இங்கே வந்து யூ யூரின் வந்து சிறுநீர் வந்து ஒரு மருத்துவமாகவே பரிணமிக்குது இப்போ இந்த சிறுநீர் கழிச்சிட்டு ஆண்கூறிய கழுவணுமா புளுத்தி கழுவணுமா இல்லையா அப்படின்னு கேட்டால் வெள்ளைத்தன்மையாக நோய் தொற்று இல்லாத ஒரு தன்மையாக ஒரு ஆரோக்கியமான பயனாக இருந்தால் அப்படின்னா ஒன்று அதெல்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது அதே நேரத்தில் ஒரு நோய் தாக்குதலுக்கு உட்பட்டு ஒரு மஞ்சள் கலரான யூரின் வருது மஞ்சள் கலரான சிறுநீர் வருது நோய் தொற்றோடு வருது அப்படின்னா கண்டிப்பாக சிறுநீர் கழித்த பிறகு தண்ணியை வச்சு கழுவணும் புளுத்தி நிலை சிறுநீர் கழித்த பிறகு புளுத்தி கழுவுறது அப்படிங்கிறது முக்கியம் அந்த சிறுநீர் நம்மளுடைய ஆடையிலேயோ உடையிலேயோ படாமல் பார்த்துக்கணும் நோய் தொற்று மிக்க மஞ்சள் கலரான சிறுநீர் நம்மளுடைய உடையிலையோ அல்லது நம்மளுடைய உடம்புலையோ படாம பாத்துக்கிறோம் ஏன்னா அது வந்து நோய் பரவக்கூடிய ஒரு தன்மையில இருக்கக்கூடிய சிறுநீர் ஆண்குறி புளுத்திய நிலையிலேயே இருக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க புளுத்திய நிலையிலேயே வந்து சுண்ணத்து பண்ணாதான் புளுத்திய நிலையிலேயே இருக்கும் இல்ல இல்லை அப்படின்னா தோல் மூடும் அப்புறம் விரைப்பு தன்மையான பிறகு புளுத்திய நிலைக்கு வரும் நீங்களா புளுத்துனீங்கன்னா முழுமையான ஒரு புளுத்திய நிலைக்கு போகும் அதனால வந்து புளுத்திய நிலையிலேயே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அது வந்து ஒவ்வொரு உடம்புக்கு தகுந்த மாதிரியா தகுந்த மாதிரியா மாறிக்கிட்டே இருக்கும் இதே மாதிரி நம்மளுடைய காது எப்படி இருக்கோ கண் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு மாதிரி எப்படி எப்படி வித்தியாச வித்தியாசமா இருக்கோ அதே மாதிரி ஆண்குறியும் எனக்கு இருக்க மாதிரியே இன்னொருத்தனுக்கு இருக்காது இன்னொருத்தனுக்கு இருக்க மாதிரியே இன்னொருத்தன் இருக்காது வேறு வேறு மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த புளுத்துற தன்மை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் முழுமையான புளுத்துற தன்மையில நம்ம நல்ல உறவு கொள்ளும் பொழுதோ ஒரு பெண்ணோடு முழுமையா உறவு கொள்ளும் பொழுதோ அல்லது நல்லா தான் வரும் சில அல்ல சுண்ணத்து பண்ணாதான் அந்த முழுமையான புழுத்திய நிலையிலேயே இருக்கும்